நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தலாம் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான காரணம் குறித்த எஸ் எம் எஸ் இன்று முதல் அனுப்பப்படுகிறது எஸ்எம்எஸ் வந்தவுடன் இ சேவை மையம் மூலம் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்தால் தீர்வு காணப்படும் மேலும் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக வட்ட அளவில் குறைத்திருக்கும் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரம் ரூபாய் பெற தகுதி உடையவர்கள் விடுபட்டிருந்தால் உதவி மையத்தை அணுகி மீண்டும் விண்ணப்பிக்கலாம் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் பயன்பெற இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியுள்ள பயனாளிகள் இணைய சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி பேருக்கு தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஏழு லட்சம் பேருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தில் உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தகுதி இருந்தும் நீங்க விண்ணப்பம் செய்யல அப்படிங்கிற பட்சத்துல மீண்டும் நீங்க இணைய சேவை மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு நீங்கள் தகுதி உடையவராக இருக்கீங்கங்கிற பட்சத்தில் உங்களுடைய தகவல்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு மீண்டும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைவிடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்